பருவம் தவறிய மழையால் டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல் கொள்முதல் விதிமுறைகளில் தேவையான தளர்வுகளை வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பிப்ரவரி மாதத்தில் நெல் அறுவடை செய்ய தயாராக இருந்த நேரத்தில் மழை காரணமாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் ஒரு லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பது முதற்கட்ட மதிப்பீட்டில் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா் தொடர்ந்து மழை பெய்ததால் அறுவடை செய்யப்பட்ட தானியத்தில் ஈரப்பத அளவு மிக அதிகமாக இருக்கும் என்று விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த காலங்களில் குறுவை பருவத்தில் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் குறித்த விதிமுறைகளை தளர்த்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே தற்போது இருபத்தி இரண்டு சதவீதம் வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்புரல் வாணிப கழகத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் முதிர்ச்சியடையாத சுருங்கிய நிலின் குறைந்தபட்ச வரம்பை மூன்று சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதம் வரை தளர்த்தவும் தேவையான மதிப்பை இந்த சம்பா பயிருக்கு குறைக்கவும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சா் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளாா்